நலந்தானா? சிறியதொரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து டிடி டிவியின் நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி சொல்வார். அந்த வகையில் வந்து எங்களுடைய இப்போ இருக்கின்ற காலப்பகுதியில் வந்து நோய்களுக்கு குறைவில்லாத ஒரு காலப்பகுதியாகவே அமைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதிய புதிய நோய்கள் எங்களுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது போல ஒவ்வொரு நோய்கள் வந்திருக்கு. அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து ஒரு புதிதான மருத்துவம் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக பேசலாம் டாக்டர். இந்த மருத்துவத்தின் நோக்கம் என்ன? உங்களுடைய மருத்துவத்தின் நோக்கம், இந்த மருந்தை கண்டுபிடிச்ச மாமேதை டாக்டர் லிம்ஷோஜன், இவரே ஒரு சயின்டிஸ்டும் கூட, அவர் ஒரு சயின்டிஸ்ட். இவருடைய எண்ணம் என்னென்னா, வியாதிகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணுன்றது தான் அவருடைய முக்கியமான நோக்கம். இப்போ நாங்கள் அவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவில் ஒரு காந்தி தோன்றினார், ஒரு விவேகானந்தர் தோன்றினார், ஒரு ஜீசஸ் தோன்றினார், ஒரு நபிகள் நாயகம் தோன்றினார். இவர்கள் எல்லாருமே நாட்டில் உள்ள மக்கள் சிறப்பாக வாழணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக இறைவன் அமைச்ச ஒரு தூதர்களாக நாங்கள் நினைக்கிறோம். அதே ரீதியிலாக இன்றைய காலகட்டத்தில் மனிதருக்கு ஆரோக்கிய விழிப்புணர்வு இன்னைக்கு ஒரு படிப்பாகவே கொடுக்கணுன்ற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மாமனிதராக பார்க்குறோம். ஸோ அந்த கம்பெனியுடைய நோக்கம் என்னென்னா, வியாதிகள் இல்லாத உலகம், அதாவது டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டு, அதே மாதிரி பாவர்ட்டி ஃப்ரீ, அது வறுமை இல்லாத உலகத்தையும் ரெண்டுத்தையும் உருவாக்கணும்ன்றது தான். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் ஒரு கண்ணு அப்படின்றால் இன்னொரு கண்ணு ஐஸ்வர்யம். இந்த ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ரெண்டுத்திலும் ஏதாவது ஒன்று இல்லை என்னாலும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ சந்தோஷம் இருந்தால்தான் வெற்றிகள் கிடைக்கும். வெற்றி என்பது சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ இந்த சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்ன்றது போல, ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியும். அப்படிப்பட்ட பார்க்கும்போது இன்றைய இந்த மருத்துவத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாதி வந்த பிறகு பார்ப்போமா வருமுன்னு காப்போமா? ஸோ நாமெல்லாம் ஒரு பக்கம், வைத்தியர்கள் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு வருமுன் காப்போம் அப்படின்னா, நிறைய மக்கள் இன்னொரு பக்கம் நின்றுக்கிட்டு வந்த பின் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருமுன் காப்போம்ன்றது எப்படி, நம்ம பிராச்சீன மருத்துவத்தில் பாட்டி வைத்தியம் போல இந்த வருமுன் காப்போம்னா, வரும் வந்த பிறகு சாப்பிடக்கூடியது மருந்து, வருமுன் சாப்பிடக்கூடியது உணவு. அதில் மருத்துவ குணமுள்ள உணவாக இருந்தால் சரி, நம்ம பாரம்பரியத்தில் எப்படி மிளகு சீரகம் பூண்டு சாப்பிட்டாங்களோ. ஆனால் இன்னைக்கு உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதிகள் வராமல் இருக்கணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு மனிதன் உடலில் நஞ்சு கலந்திருக்கு. அது சாப்பாடு மூலமாக, தண்ணீர் மூலமாக, காற்று மூலமாக, பழக்க வழக்கங்கள் மூலமாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வயோதிகத்தன்மையினாலேயும் பாரம்பரியத்தினாலையும் இன்னைக்கு வியாதிகள் வந்து நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு புதிய வியாதி வந்து கொண்டிருக்கு. ஆனால் எந்த வியாதியும் உடலுக்குத்தான் வருது. உடலில் எந்த பாகத்தில் வருதோ அந்த பாகத்துக்கான பெயர் வருது. இதயத்துக்கு வந்தால் ஹார்ட் டிசீஸ், கிட்னிக்கு வந்தால் கிட்னி டிசீஸ், லிவருக்கு வந்தால் லிவர் டிசீஸ். அப்போ மொத்தமே இந்த உடலை தான் பாதிக்கிறது. ஆனால் இந்த மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில், அதாவது செல்ஸ், கலன்கள்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கலன்லையும் தங்கியிருக்கக்கூடிய நஞ்சு, அது அதிகமான சர்க்கரையாக இருந்தாலும், அதிகமான உப்பாக இருந்தாலும், அதிகமான கால்சியமாக இருந்தாலும், உடலுக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் அதில் வந்து சேர்க்கப்படுறதுனாலும், அதிகமான மன டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம்னாலும் இன்னைக்கு வியாதிகள் வருது. அப்போ இந்த மருத்துவம் வந்து உடலில் தங்கியிருக்கக்கூடிய ஏற்பட்ட நஞ்சாக இருந்தாலும், அன்றாட நம்மளுக்கு டாய்லெட்டில், மோஷன்ஸில், யூரின்ல, ஸ்வெட், வேர்வை மூலமாக, சளி மூலமாக நம்ம உடலிருந்து அகற்றப்படுது. ஸோ இப்படி உடலை சுத்திகரிச்சிட்டோம்னா, உடலை சுத்திகரித்த பிறகு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன்னு சொல்லக்கூடிய பிராணவாயு நம்மளுக்கு கட்டாயம் தேவை. அதனால்தான் அது பிராணனை காக்கக்கூடிய வாயுன்றதுனால பிராணவாயுன்னு சொல்கிறாங்க. இந்த காளான்கள் வந்து பிளான்ட் கிங்டம், தாவர இயலில் வர்றதுனால எல்லா தாவரங்களும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உட்கொள்ளுது, ஆக்சிஜன் வெளியேபடுது. ஆனால் இந்த காளானாகப்பட்டது மனிதனை மாதிரி ஆக்சிஜனை தக்க வச்சு கொள்ளுது 1.5 மடங்கு அதிகமாக. அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகிறது மட்டும் இல்லாமல், பேலன்ஸ் பண்ண வைக்கிறது, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ண வச்சு உடலுக்கே நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறதுனால, எந்த விதமான வியாதி வந்தாலும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுனால, எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் நம்ம அகற்றிடலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது நான் கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஒரு கையில் ஒரு ஊசி போட்டிருக்காங்க, 50 காசு சைஸில். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மை வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ அம்மை வராமல் இருக்கிறதுக்கு போடப்பட்ட ஊசி இனிமேல் அந்த குழந்தைக்கு அம்மை வந்தால் தடுப்பு தெரிவிக்குது. இதுதான் எதிர்ப்பு.
அப்போ அம்மைக்கு போடப்பட்டிருக்குது, மஞ்சள் காமாலைக்கு ஹெப்படைட்டிஸ் பின்றது போடப்பட்டிருக்குது, பிறந்த குழந்தைக்கு பிசிஜின்னு சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் டிபி வராமல் இருக்கிறதுக்கு போடப்படுது, இந்த மாதிரி நம்மளுக்கு டைஃபாய்டுக்கு போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு 6-7 வியாதிகளுக்கு தான் நோய் வராமல் இருக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய வியாதிகள், ஹார்ட், ஸ்கின் டிசீஸ், ஆஸ்துமா, லிவர் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், பிம்பிள்ஸ், கேன்சர், இந்த மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா, பன்றி காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ், இந்த மாதிரி பேர் கணக்கில்லாமல் பேர் தெரியாமல் வியாதிகள், சில வியாதிகளுக்கு பேர் இந்தியாவில் வந்திருக்க மர்ம வியாதி, பேரே இல்லை, பேரே இல்லை. அப்போது பேர் இல்லாத வியாதிக்கு என்ன மருந்து கொடுப்பது? அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நஞ்சை எடுத்து பிராணவாயு சப்ளை பண்ணி உடலுக்கே நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்துட்டால் எந்த வியாதி வராதுன்றது தான் தாத்பரியம் உலக சுகாதார மையம் சொல்கிறது. அந்த அடிப்படையிலே என்னுடைய 18 வருஷம் அனுபவத்திலே இந்த காளானை கொடுத்ததுனால உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும், தோலிலிருந்து எலும்பு மஜ்ஜை வரைக்கும், முடியிலிருந்து நகம் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நஞ்சுக்களை கலைந்து அன்றாட நம்ம உடலை சுத்திகரிக்கக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு கொடுக்குது. பிராணவாயு உடலிலே குறைஞ்சால் கேன்சர் வர்றதுக்கு முதல் வழி. ஸோ இந்த பிராணவாயுவை சப்ளை பண்ணி நம்ம உடலுக்கு உடல் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுனால இன்றைக்கி அநேக வியாதிகள்லேருந்து மக்கள் வெளியே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்காவில் நம்மளுடைய கண்ட்ரோல் இன்றைக்கி 6 லட்சம் பேஷண்ட்ஸ், 6 லட்சம் மக்கள் இன்றைக்கி நலவாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு டாக்டர் லிம்ஷோஜன் கொடுத்தது மூலமாக. ஸோ இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மருத்துவத்தில் இருக்கிறது நான் பெருமை அடைகிறேன். நீங்கள் நிறைய விடயங்கள் எங்களுக்கு கூறியிருந்தீங்க, எங்களுக்கு நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு ஆரம்பத்தில், சொல்லியிருந்தீங்க இது காளான் உணவு என்று சொல்லி, இந்த காளான் மருத்துவம் என்று சொல்லி, இடையில் நீங்கள் உணவு என்று சொல்லியும் சொன்னீங்க. இது இது உணவா இல்லாட்டிக்கு மருந்தா? ரொம்ப அற்புதமான கேள்வி. காளான்ன்றது உணவு தான். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு, காளான் உணவு தான். நாங்கள் உணவாக எங்களுடைய எங்களுடைய மக்களும் சமைத்து சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கொடுப்பது அது உணவாக நாங்கள் உட்கொள்ள வேண்டுமா அல்லது மருந்தாக உட்கொள்ள வேண்டுமா? இது உணவு, மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மிளகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் மிளகு காய்ச்சல் இருந்தாலும் மிளகு கஷாயம், தடுமல் இருந்தாலும் மிளகு கஷாயம் சாப்பிட்டாங்க. ஒரு மிளகுக்கு ஒரு 6 விதமான 7 விதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது போல இந்த காளானுக்கு 400 வகையான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு இங்கே ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தெர் இஸ் எ ரிசர்ச் பிஹைண்ட் இட். இந்த 400 மூலக்கூறுகள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஆனால் இது உணவு தான். அதனால தான் இது எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளோ காலத்துக்கு சாப்பிட்டாலும், எந்த வயதினர் சாப்பிட்டாலும், இது அதிலே ஒரு விட்டமின், ஒரு மினரல், ஒரு அமினோ ஆசிட், ஒரு மருத்துவ குணம் இருந்ததுன்னா இதுக்கு உணவாக இருந்தாலும் அடாப்டஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை டாக்டர் ஹான்சர்லே என்ற ஒரு மாமனிதர் கொடுக்கப்பட்டிருக்கு. அடாப்டஜன் என்ற என்னால் என்ன அடாப்டஜன் அப்படின்றால் என்னன்னா, இது புல்லாக இருக்கலாம், பூண்டாக இருக்கலாம், இது நம்மளுடைய கண் பார்வையில் வளர்க்கப்பட்டு மானிட்டர் செய்யப்பட்டு இது ஒரு மனிதன் சாப்பிட்டால், எவ்வளோ காலத்துக்கு சாப்பிட்டாலும், எந்த வயதினர் சாப்பிட்டாலும் அவருக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்குதோ இது பேர் தான் அடாப்டஜன் சொல்கிறாங்க. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த காளானுக்கு அதிகப்படியான அடாப்டஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் இது ராஜ மூலிகை, கடவுள் மூலிகைன்னு சொல்லப்படுது. இது உணவாக தான் இருக்கு எடுக்கப்படுது. இன்றைய நம்ம நாட்டில் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த காளானை அப்படியே சமைச்சு சாப்பிட முடியும். நான் சொல்கிறது போல 1 கிலோ இருக்கக்கூடிய பவுடருக்கு தான் இந்த மருத்துவ குணம். ஸோ அதனால் அவர் கேப்சுலேட் பண்ணி மாத்திரை வடிவில் கொடுத்ததுனால நீங்கள் மருந்து நினைக்காதீங்க. மருத்துவ குணமுள்ள உணவு, இப்போ வல்லாரக்கீரை சாப்பிட்டா கசக்குதுன்னு வல்லாரக்கீரை சாக்லேட்டாக வந்திருக்கு, அதே மாதிரி இந்த காளான் அடக்கி கொடுத்தாங்க. இப்போ துபாய், யுஏஇல எல்லாம் பார்த்தீங்கன்னா பவுடராகவே வருது, அவங்க பவுடராக கேட்குறாங்க. அதனால் இது உணவு தான், உலகத்தில் மொத்த உணவு. அதனால் மருத்துவ குணமுள்ள உணவு அவ்வளோதான் கண்டி. இது மருந்து அல்ல, இது கெமிக்கல் அல்ல, ட்ரக் இல்லை, இதுக்கு டாக்டரும் தேவையில்லை. புரியுதுங்களா? வியாதிகள்னு கொடுக்கறத விட வருமுன் காப்பதே சிறந்த அடிப்படையில் கொடுக்கும்போது வியாதிகள் வராமலும் தடுக்கலாம். கட்டாயமாக நீங்கள் இதை ஒரு மருத்துவம் இல்லை உணவு என்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பலருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும், ஏன்னு சொன்ன கேப்சூல் என்னோடனே எல்லாரும் நினைக்கிற வந்து மருந்து, அது எங்களுக்கு நாங்கள் உட்கொள்ளைக்கல, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா என்ற பயம் எல்லாமே இருந்திருக்கும். மற்றது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் முன்னுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறீங்க. மருந்து இருக்குது, காஃபி இருக்குது, டூத் பேஸ்ட் இருக்குது, அப்படி சோப் எல்லாமே வந்து காளானில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாகவே இருக்கிறது. இந்த இது எல்லாமே
பியோராக காளான்ல உற்பத்தி செய்யப்பட்டதா இல்லாட்டி இதனுடன் வேறு ஏதாவது இணைக்கப்பட்டிருக்கிறதா, எப்படியாக நாங்கள் இதை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக காளான்லேயும் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி காளான் நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த மாத்திரை வடிவில் நாங்கள் என்ன செய்கிறோம், அனுபவம் கொண்டதுனால மாத்திரை பவுடர் எடுத்தும் சாப்பிட்றோம், மாத்திரையாக மெண்டும் சாப்பிட்றோம் உணவுன்றதுனால. ஏன்னால் எச்சில் கலந்து போகும்போது நம்ம உடம்பில் இழுக்கப்ப அதை உறிஞ்சி கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால இது கடிச்சும் சாப்பிடலாம், இல்லை பவுடர் எடுத்தும் சாப்பிடலாம். ஆனால் கம்பெனி என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இது இத்தனை வடிவில் இருக்கிறதுனால இது வியாதி இருக்கவங்க தான் சாப்பிடணுமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதை பற்றி தான் விழிப்புணர்வு. மாத்திரைன்றதால வியாதி கேட்டாலும் தருவாங்க ஃபார்மசியில், ஆனால் இதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலுக்கு எடுத்தால் இதால் எங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோன்ற பயம். எக்ஸலன்ட், நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ட்ரக் அப்படின்னா ஒரு கெமிக்கல், அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர், அதுக்கு ஒரு டோசேஜ், அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். ஆனால் இதுக்கு வந்து டாக்டர் தேவையில்லை, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை டிஸ்கிரிப்ஷன். இது என்னென்ன டிஸ்கிரைப் பண்ண விவரணை பண்ணணும். அதே மாதிரி இது உணவு எதுக்கு சாப்பிடலாம், உணவாகப்பட்டது பல வியாதிகளை தீர்க்கக்கூடியதான் உணவு, மருந்துன்றது ஒரு வியாதி. அப்போ சைட் ஸ்பெசிஃபிக், ஆர்கன் ஸ்பெசிஃபிக், டிசீஸ் ஸ்பெசிஃபிக்ன்றது மருந்து, கெமிக்கல் ட்ரக். உணவுன்றது யூனிவர்சல் ஸ்பெசிஃபிக், உடல் பூரா செயலாக்கம் கொண்டதாக இருக்கனால தான் இது உணவாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுகளும் இந்த காளான் உற்பத்திகளை வந்து நாங்கள் உட்கொண்ட எப்படிப்பட்ட வியாதிகளில் இருந்து நாங்கள் வியாதிகளுக்கான நிவாரணம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம்? அதே தான், அது நான் முதலே சொன்னது போல உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இது இயற்கையாகவே நமக்கு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், சாதாரண காய்ச்சல் சாதாரண தடுமல் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளுக்குள்ளே தானாகவே போயிடும். அப்போ ஏன் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த நோய் நமக்கு வந்திருக்கு. நோய் என்ன, பாக்டீரியானால் வந்திருக்கலாம், இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால வந்திருக்கலாம், இப்போ தடுமலேருந்து வெளியிருந்து வரக்கூடிய டஸ்ட்டுனால வந்திருக்கலாம். அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு தன்மை என்னென்னா போராடக்கூடிய தன்மை, அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தன்மை. இந்த மூணு நாள் நம்ம உடம்பே போராடி அதை விரட்டுது. இது சாதாரண காய்ச்சல் சாதாரண தடுமல். இதே டைஃபாய்டு வரப்போது இல்லை பாரம்பரிய வியாதியில் வரப்போதுன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்துட்டோம்னா அப்போ இந்த ப்ராடக்ட் வியாதிகளை குணப்படுத்தவில்லை, உடலை சரி செய்யுது. வியாதிகளை குணப்படுத்த தேவை, நம்ம உடலை சரி செஞ்சிட்டா உடலுக்கே ஒரு பலம் இருக்கு, அந்த வியாதியை விரட்டக்கூடிய தன்மை, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. போலியோ ஊசி போட்டு விட்டால் உடம்பு புரிஞ்சு கொண்டு இந்த நோய் வருதுன்னு தெரிஞ்சு கொண்டு உடம்பு தான் விரட்டுது. அதே மாதிரி இட் இஸ் நாட் ஃபார் பர்டிகுலர் டிசீஸ் ஆர் பர்டிகுலர் ஆர்கன், இட் இஸ் யூனிவர்சல் ஸ்பெசிஃபிக், இட் ட்ரீட்ஸ் த பாடி, பாடி ட்ரீட்ஸ் த டிசீஸ். நல்ல விடயங்களை எங்களுக்கு நீங்கள் கூறியிருந்தீங்க, எங்களுக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது வந்து உங்களுக்கு நோய் இருந்தால், நீங்கள் உங்களுக்கு நோய் இருக்கும்போதே நீங்கள் இந்த இந்த விடயங்கள், இந்த நோய் வர முன்னமே எங்களுடைய இந்த காளான் மருத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இதை போன்ற ஒரு நோய் இல்லை, பல நோய்களுக்கான நிவாரணம் என்று சொல்லி எங்களுக்கு கூறியிருந்தார். தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான நிறைய விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. மற்றும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் இது தொடர்பாக மேலே நாங்கள் பேசலாம். அதுவரையில் இந்தியாவிலிருந்து எங்களுக்காக வருகை தந்த, எங்களுக்கான நேர்காணலை தந்த எங்களுடைய நரேந்திர பாபு காளான் மருத்துவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நாளைய தினம் மற்றும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.